It's from Thilak, from Gulyatam. My qualification, MA, B.Ed, D.T.A. So now I'm going to say my experience in previous schools. So first, in 2006, I was a teacher in Jodi High School, Nedapet, Gulyatam. Next, 9 years experience in Seventh-day Adventist Matriculation Higher Secondary School in Gulyatam. At present, I'm working as a teacher in Green Valley Matric School in Pernambut. So, in this school, I'm handling the subject Tamil and Maths for the class 5th, 6th, 7th and 8th. So, now I'm going to take Tamil. So, now, first, Ilakkanam. Ilakkanam endral enna appdin sollu paathina oru moliyai thirai illamal பேசவும் எழுதவும் துணை புரிவது இலக்கணமாகும். ஸோ எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, நம்ம அதை பேசக்கூடிய மொழியை வந்து பிழை இல்லாமல் பேசுறது வந்து மிகவும் இன்றியமையாக கருதப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள். ஸோ தமிழ் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 247 எழுத்தாக பிரிச்சுருக்கிறாங்க. இருக்கக்கூடிய மொழிகள்லேயே வந்து அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி எதுனா நம்முடைய தமிழ் மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 247 எழுத்து வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களை வந்து 12 மெய் எழுத்துக்களை வந்து 18 உயிர்மெய் எழுத்துக்களை வந்து 216 ஆதி எழுத்து 1 மொத்தம் 247 எழுத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 247 எழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 25 லெட்டர்ஸ் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா வித்தின் 25 ஆல் த லெட்டர்ஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி லேர்ன் ஈஸிலி. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து இன்னொரு லெட்டர்ஸோட ஜாயின் பண்ணி வேர்ட்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போது அதிகமாக வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ். ஸோ அந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட்